வணக்கம் மக்களே இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான முதல் டெஸ்ட் தொடரோட இரண்டாம் நாள் தொடங்கியிருக்கு இப்போ நியூசிலாந்து தங்களோட முதல் இன்னிங்ஸ் ஆடிட்டு வராங்க இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தாங்க இப்போ ரோஹித் சர்மா இருக்காருங்க சில அபியூஸ் ஆன வார்த்தைகளையும் பிளேயர் பார்த்து யூஸ் பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ ரொம்ப ஹாட் டாக்கா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இப்போ நம்ம டீடைலா பார்க்க போறோம் நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணி சொந்த மண்ணுல மூணு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வராங்க இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா மலையால ரெண்டாவது நாள் தாமதமா துவங்குச்சு அந்த போட்டியில டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பேட்டிங் பண்றதா சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து களமிறங்கின இந்திய அணி மோசமா விளையாடி நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதன் மூலமா டெஸ்ட் கிரிக்கெட்ல தங்களோட சொந்த மண்ணுல குறைஞ்சபட்ச ஸ்கோர் பதிவு செஞ்சது இந்தியா இது மோசமான சாதனை சொல்லலாம் நியூசிலாந்துக்கு எதிராக முறையா ஐம்பது ரன்களுக்குள்ள அவுட் ஆன இந்தியா குறைஞ்சபட்ச ஸ்கோரையும் பதிவு பண்ணிருக்காங்க விராட் கோலி கே எல் ராகுல் சப்ராஸ் கான் இவங்கெல்லாம் அதிகபட்சமா பண்ட் இருபது ரன்கள் எடுத்திருப்பாங்க அனல் பறக்க பந்து வீசின நியூசிலாந்துக்கு அதிகபட்சமா விக்கெட் வில்லியம் ஓக்ரே நாலு விக்கெட்களை எடுத்திருப்பாங்க அதை தொடர்ந்து களமிறங்கின நியூசிலாந்து இரண்டாவது நாள் முடிவில் நூத்தி எண்பது ரன்களுக்கு மூணு விக்கெட் கூச்சிருப்பாங்க நியூசிலாந்து அணில பாத்தீங்கன்னா லாதம் பதினஞ்சு ரன்கள் வில் எங் முப்பத்தி மூணு ரன்கள் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் கான்வே சதம் அடிக்க தவறினாலும் ரன்கள் கோச்சிருப்பாரு அஸ்வினோட சுழல்ல போல்ட் ஆயிருப்பாரு நியூசிலாந்து இந்தியா பவுலிங் பண்ணும் போது சிராஜ் வீசின பதிமூணாவது ஓவர்ல ரெண்டாவது பந்த டாம் லாதம் சரியா அடிக்காம எச் கொடுத்திருப்பாரு அது ஸ்லிப்ல நின்னுட்டு இருந்த விராட் கோலி மற்றும் கே ராகுல் கிட்ட போயிருக்கோம் அப்போ பந்து ராகுல தான் போகுது அப்படின்றத உணர்ந்த கோலி என்ன பண்ணிருப்பார்னா அவரை எப்படி புடிச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையில விட்டுருப்பாரு ஆனா தன்னை நோக்கி வந்த கேட்ச பிடிக்காம விட்ட ராகுல் திடீர்னு ஒரு பொருள் நம்மள நோக்கி வந்தா எப்படி ரியாக்சன் கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு ரியாக்சனா கொடுத்திருப்பாரு இதனால கேப்டன் ரோஹித் சர்மா செம்மையா கோவப்பட்டிருப்பாரு என்ன இது அப்படின்ற வகையில ஒரு ரியாக்ஷனையும் கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இன்னொரு தருணத்துல சப்ராஸ் கான் பந்த சரியா பிடிக்கல அப்படின்றதுக்காக அவரை கெட்ட வார்த்தையில திட்டிருப்பாரு ரோஹித் சர்மா மொத்தத்துல ரெண்டாவது நாள்ல இந்தியாவோட பேட்டிங்க விடவும் ஃபீல்டிங் இன்னும் மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் நாளான இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து ஏழு விக்கெட்டுக்கு முன்னூத்தி ரன்களை குவிச்சிருக்காங்க அதோட இருநூத்தி ரன்கள் லீடிங்லயும் இருக்காங்க ரச்சின் ரவீந்திரா சதம் வேற அடிச்சிருக்காரு இவரை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணி அவுட் ஆக்கல அப்படின்னா இந்திய அணியோட நிலைமை மோசமா தான் போகும் ஏன்னா டேரியல் மிச்சல் பதினெட்டு ரன்கள்ல அவுட் ஆயிருப்பாரு கிளென் பிலிப்ஸ் பதினாலு ரன்கள்ல அவுட் மேட் ஹென்ரி எட்டு ரன்கள்ல அவுட் ஆயிருப்பாரு அஞ்சு விக்கெட் அதுல மூணு டக் அவுட் கொடுத்த மேட் ஹென்ரி அவரால் டக் அவுட் ஆக்கப்பட்ட ஜடேஜாவால போல்ட் ஆயிருப்பாரு பாப்போம் இன்னைக்கு என்ன சம்பவத்தை நியூசிலாந்து பண்றாங்க அப்படின்னு நன்றி வணக்கம்